தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆரோக்கியம் பகுதியில் வாழைக்காய் இதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா குழந்தைகள் ஒரு சில காய்கறிகளை சாப்பிட மாட்டுறாங்க, கீரைகள் சாப்பிட மாட்டுறாங்க, பழங்கள் சாப்பிட மாட்டுறாங்க, தானியங்கள் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் சொல்கிறீங்க. குழந்தைகளுக்கு நாம் தரக்கூடிய உணவை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தைகள் சாப்பிடுவாங்க. அதையும் தாண்டி ஒரு சில உணவுகளின் சுவை குழந்தைகளுக்கு பிடிக்கிறது கிடையாது. அதனுடைய அந்த காய்கறிகளினுடைய தன்மை அந்த குழந்தைகளுக்கு பிடிக்கிறது கிடையாது. அதனால் அந்த குழந்தைகள் அதை வெறுக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. ஆனால் நாம் அதை அப்படியே விட்டுடாமல் நாம் அந்த குழந்தைகளுக்கு அந்த காய்கறிகளின் முக்கியத்துவத்தை சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அந்த காய்கறிகளை நாம் பழக்கிவிடணும். அதுதான் வந்து நல்லது. குழந்தைகள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் அதை அப்படியே நம்ம விடக்கூடாது. அதனால் இன்னிலிருந்து எந்த காயை எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி அதாவது காய்கறிகள் மட்டும் கிடையாது, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், சிறுதானியங்கள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்கு நாம் எப்படி கொடுக்கணும், பெரியவங்களும் எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தரேன், சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி வாழைக்காய். பொதுவாக வாழைக்காயில் நிறைய ரகங்கள் இருக்குது. நாம் வாழைப்பழத்தில் எப்படி ரஸ்தாளி, பூவன், நேந்திரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா, வாழைக்காயில் நிறைய ரகங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி காயில் அந்த வாழைக்காயில் நிறைய ரகங்கள் இருக்குது. அதில் நாம் பரவலாக அதிகமாக பயன்படுத்துறது மொந்தன் வகை வாழைக்காய். நாம் கடைக்கு போகிறோம், ஏதோ ரெண்டு வாழைக்காய் வாங்கிட்டு வரோம், வீட்டில் பொரியல் பண்ணி பஜ்ஜி பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, அதோடு இல்லாமல் அந்த காயினுடைய அதாவது ரகம் என்ன, இதையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது நாம் பயன்படுத்துகின்ற வாழைக்காய், பெரும்பாலும் நமக்கு கிடைக்கிற வாழைக்காய் வந்து மொந்தன் வகை வாழைக்காய், சரிங்களா? சரி, இந்த வாழைக்காயை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி செய்கிறோம், தோலை நாம் எடுத்துருவோம், உள்ளே இருக்கிற காய் மட்டும்தான் நாம் பொரியல் பண்ணுறது, சிப்ஸ் பண்ணுறது, வறுக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா. அப்படி இல்லாமல் அந்த தோலோடவே நாம் அந்த வாழைக்காயை குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா நோஞ்சானாக இருக்கிற குழந்தைகள் இந்த வாழைக்காயை தோலோடு சாப்பிடும்பொழுது அவங்க உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஊட்டம் இந்த வாழைக்காய் தோலில் இருக்குது. அதே மாதிரி பெரியவங்க இந்த வாழைக்காய் தோலோடு சாப்பிடும்போது வாழைக்காய்க்கே உரிய ஒரு வாயு, அதாவது இதை சாப்பிட்டா கேஸ் பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாமல் அந்த தோல் அப்படின்றது அவங்களுக்கு அந்த வாயு பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை தரும். இப்படி வாழைக்காய் தோலுக்கு அதீத மகத்துவங்கள் இருக்குது. அதோடு இல்லாமல் வாழைக்காயில் இரும்பு சத்து மற்றும் மாவு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை குழந்தைகளுக்கு, வளரும் குழந்தைகளுக்கு இதை கொடுக்கும்பொழுது குழந்தைகளின் உடல் எடை அப்படின்றது நல்லா அதிகமாகும். அதுக்காக குண்டாயிடுவாங்க அப்படின்னு பயப்படாதீங்க. அந்த குழந்தைகளுக்கு வயதுக்கு ஏற்ற உடல் பருமன் அப்படிங்கிறது இந்த வாழைக்காய் அப்படிங்கிறது தரும். அதே மாதிரி வாழைக்காயை நாம் பயன்படுத்தும்பொழுது இந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து அதிகமாக இந்த வாழைக்காய்க்கு பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் நீரிழிவு உள்ளவர்களுக்கு கூட இது ஒரு பத்திய உணவாக இந்த வாழைக்காய் அப்படின்றது அமைஞ்சு, கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த வாழைக்காய் நம்ம மிளகு சீரகம் சேர்த்து சமைக்கும் பொழுது அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வராது. அப்படி இல்லை, இந்த தோல் மட்டும் எனக்கு பிடிக்கலை, இந்த காய் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தோலை நீங்கள் துவையலாக செஞ்சு கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். நாம் எப்படி இந்த பீர்க்கங்காய் தோல் சீவிட்டு நாம் துவையல் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த வாழைக்காய் தோலை கூட அதே ப்ரொசீஜரில் உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, புளி மற்றும் உப்பு வச்சுட்டு நாம் லேசாக எண்ணெய் விட்டு வதக்கிட்டு இந்த வாழைக்காய் தோலையும் வதக்கிட்டு மிக்சியில் திக்காக நாம் துவையல் மாதிரி அரைச்சிடலாம். இப்படி நாம் இந்த வாழைக்காய் தோலை வீண் பண்ணாமல் நாம் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணணும், சரிங்களா? இப்படி ஒரு சில காய்களினுடைய தோலினுடைய மகத்துவம் தெரியாமல் நாம் அந்த தோலை தூக்கி போட்டுறோம். அப்படி இல்லாமல் இனிமேல் என்ன பண்ணுறீங்க, வாழைக்காய் வாங்கும்போது தோலோடு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.